மனிதநேய ஜனநாயக கட்சியின் துணை அமைப்பான இஸ்லாமிய கலாச்சார பேரவை சார்பாக தமிழகம் முழுவதும் அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 12 தேதி வரை போதைப் பொருட்கள் உபயோகம் மற்றும் விநியோகத்திற்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நிலையை அடுத்த பேட்டையில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பேட்டை நகர செயலாளர் சங்கர் தலைமையில் நகர பொருளாளர் அசன்கனி முன்னிலையில் மாவட்ட செயலாளர் நெல்லை நிஜாம் தமிழ் புலிகள் மாவட்ட செயலாளர் தமிழரசு ஆகியோருடன் போதைப் பொருட்களை எதிர்ப்போம் பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவோம் உள்பட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரம் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் இக்பால், மாவட்ட பொருளாளர் பத்தமடை கனி, மாவட்ட துணை செயலாளர் முத்துக்குமார், புகாரி சம்சுதீன், மைதீன், ஆதிமூலம் முருகேசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். துணை அமைப்பான இஸ்லாமிய கலாச்சார பேரவை தற்போது அக்டோபர் 2 தேதி காந்தி ஜெயந்தி தொட்டு அக்டோபர் 12 தேதி வரை தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் வியாபாரத்தினுடைய மற்றும் அதன் உபயோகத்தினுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வண்ணமாக ஒரு பரப்புரையை தமிழகம் முழுவதும் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டத்திலே இன்று பேட்டையில் வைத்து இந்த பரப்புரையினுடைய நோக்கத்தை மக்களுக்கு விளக்கி துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கினோம். எங்களுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால், இன்று சட்டத்திற்கு புறம்பாக வியாபாரம் செய்யப்படக்கூடிய போதை வஸ்துக்களான கஞ்சா, குட்கா, அபின் போன்ற போதை மருந்து பொருட்களை வியாபாரங்கள் சர்வசாதாரணமாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை கண்டும் காணாமல் இந்த காவல்துறை இருப்பதை கண்டிக்கும் வண்ணமாக இதை போர்க்கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பிரச்சாரத்தை நாங்கள் இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், தொடர்ச்சியாக திருநெல்வேலியிலே கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாது தற்போது மருத்துவம் பயிலக்கூடிய மருத்துவ மாணவர்கள் கூட போதைப் பொருட்களை பயன்படுத்தி அடிதடி சண்டைகளை மேற்கொண்டு இன்று காலவரையற்று கல்லூரிகள் இயங்காத வண்ணம் இருக்கின்றது. இன்று மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய இதே போதைப் பொருட்களை, மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய இதே போதைப் பொருட்களை சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் பயன்படுத்தினால் இந்த நாடு என்னவாகும் என்பதை விளக்கும் வண்ணமாக இந்த பிரச்சாரம். வாணியம்பாடியை சார்ந்த ஆய்வாளர் இந்த போதைப் பொருட்களுக்கு உடந்தையாக இருந்து போதைப் பொருட்களை உட்கொண்டதன் காரணமாக ஒரு உயிர் பலி அங்கு நடந்தது. இதுபோன்று பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே போதைப் பொருட்களுடைய பயன்பாடு என்பது அனைத்து தரப்பையும் சென்றடைந்து விட்டது என்ற ஒரு பெரிய அச்சத்தினால் நாங்கள் இந்த பரப்புரையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். முற்றிலுமாக இந்த போதைப் பொருட்களுடைய வியாபாரம் தடுக்கப்பட வேண்டும். லாட்டரிகளை தடுத்தது போன்று, ஆபாச படங்களை இணையதளங்களிலே பார்ப்பதை தடுத்தது போன்று, விபச்சாரங்களை தடுத்தது போன்று இந்த போதைப் பொருட்கள் வியாபாரத்தை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முழுமையாக இந்த தர்ணத்திலே வைக்கின்றேன். மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய நெல்லை மாவட்ட செயலாளர் நெல்லை நிஜாம்.